என்னன்னு தெரியாம நம்ம பாக்குற மாதிரி கூட இருக்க மாட்டேன். நம்ம படத்துல நடிக்கிறோம், ஏதோ நாலு பேர் பாக்குறாங்க, நல்லா இருக்கும்னு பைக்ல ட்ரிபிள்ஸா அராஜகம் பண்ணிட்டு போறதுதான் தவிர, அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக பயம் இருந்திருக்கு. க்ரஷ் இருந்திருக்கு, பட் அதெல்லாம் சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு சத்தியமாக அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்ததே இல்லை, நான் நிஜமா சொல்கிறேன். போட்ட ஹார்ட் வொர்க் நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஆனால் உங்களை பார்த்துட்டு எனக்கு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல அந்த சாங் பண்ணுறப்ப டாக்கிங் பண்ணுறப்ப எப்படி அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு? அந்த ஸ்லோ மோஷன் எல்லாம் இருக்கட்டும், ரொமான்ஸ் பயமாக தான் இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. இல்லை, அது எனக்கும் ரொமான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், இது அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த நர்வஸ்னஸ் நிறையா இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அது இல்லாமல் ஷெரீஃப் மாஸ்டர் தான் இந்த பாட்டை கோரியோ பண்ணார். ஸோ எங்களை ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ஆக்குனதுனா ஷெரீஃப் மாஸ்டர் தான். ஏன்னா ஒரு ஷூட்க்கு முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணோம் ஸ்டுடியோவில். ஆக்சுவலாக படத்தில் வந்து மாண்டேஜஸ் தான் பண்ணியிருக்குது, பட் கோரியோ பண்ணும்போது மூமெண்ட்ஸோடு பண்ணோம், ஸ்டெப்ஸோடு. ஏன் அப்படி பண்ணோன்னா, அந்த ஒரு அந்த அந்த இது இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும், அந்த அப்போ ஷூட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுனால. ஸோ இவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்ல பாட்டு நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுது. அதுதான் இவன் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாங்கள் லைக் வி டுக் டைம் டு லைக் ஒழுங்காக அந்த இதுக்கு கேரக்டருக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட் கொஞ்சம் காமெடி தான் பண்ணோம். ஷெரீஃப் மாஸ்டர் என்ன நீங்கள் பிரதர் சிஸ்டர் மாதிரி பண்ணுறீங்க, பட் அதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபைன், சரி ஏதோ பண்ணிட்டோம் நாங்கள். பட் வி கேவ் 100% ரெண்டு பேரும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அப்ரோச் இல்லை, இன்னும் அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. சரி, ஓகே ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் அந்த இந்த ஒரு கேள்விக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இவ்வளோ நேரம் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது வந்து சம்பாதியத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆக்சுவலாக மெயின் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு இது ரிலீஸ் ஆகுது. ஸோ வேலண்டைன் தான் கான்செப்ட். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து நான் வந்து டக்கு டக்குன்னு கேட்போனா பதில் சொல்லணுமா? ஓகேவா, நீங்கள் ரெண்டு பேரும் சாரி நீங்கள் கமிட்டடா? நிறைய இருக்கு, நிறைய சொல்லணும், நிறைய பேரோட அன்பு இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரோட அன்பு இருக்குல்ல. அதெல்லாம் கிடையாது, இண்டிவிஜுவலா சொல்லணும். நான் என் பதில் சொல்லிட்டேன்ப்பா. சரி, ஓகே. நான் அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னேன். சரி, ஓகே. இப்ப ரெண்டு பேர்ல, சரி, ரெண்டுல ஏதோ ஒரு வரல தொடங்குவோம். சரி, நீ உங்க பேர் தான் வந்திருக்கு. சரி, உங்க ஸ்கூல் காலேஜ் அதுல வந்து க்ரஷ் எல்லாம் வந்து ஒன் சைடு லவ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அது இருந்து ஸ்கூல் டைம்ல இல்லாம எப்படி ஸ்கூல் லைஃப்ன்றது அதான் அப்போ நமக்கு தெரியாது, இதுதான் லவ்வா இதுதான் என்னன்னு தெரியாம வந்திருக்கும். அது கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையுமே அது இருக்கும். டபுள் சைட் லவ் அதெல்லாம் இல்லை இல்லை, அப்படிலாம் அப்போல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி கூட இருக்க மாட்டோம். இப்போ வச்சு நம்ம படத்தில் நடிக்கிறோம், ஏதோ நாலு பேர் பார்க்குறாங்க, நல்லாயிருக்கும்னு ஸ்கூல் டைமில் யார் பார்ப்பா? ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, இந்த ட்ரிபிள்ஸ் போகிறது, பைக்கில் சுற்றுறது, அந்த மாதிரி. நம்ம எப்படின்னா இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் வரைக்கும் பைக்கில் ட்ரிபிள்ஸாக அப்படி அராஜகம் பண்ணிட்டு போகிறது தான் தவிர, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக பயம், அதோட நிறுத்திக்கிறது. ரொம்ப சைலண்டாகவே இருக்கீங்க. போய் இல்லை இல்லை, அப்படி இல்லை இல்லை, அடுத்து நம்மள தானே வைக்கப்பா. ஆஃப் கோர்ஸ் இருந்திருக்கு, ஒன் சைடில் இல்லை பட் இருந்திருக்கு. ஆஃப் கோர்ஸ் ரபசர் இருந்திருக்கு, க்ரஷ் இருந்திருக்கு, பட் அதெல்லாம் சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. க்ரஷ் ரன்பீர் கபூர் மேலே ரொம்ப பெரிய க்ரஷ் இருக்கு. என்ன கேட்குறீங்க? எல்லா பொண்ணும் பார்த்துக்கிறது எனக்கு ஒரு பெரிய க்ரஷ் அவங்க மேலே. கல்யாணம் ஆளு அவங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது ரன்வீர் சிங், நான் சொல்கிறது ரன்வீர் கபூர். சூப்பர் சூப்பர். எனக்கு சத்தியமாக அவ்வளோ ப்ரப்போசல்ஸ் வந்ததே இல்லை, நான் நிஜமாக சொல்கிறேன். இல்லை, நானும் பார்க்குறேன் எல்லா இன்டர்வியூவில் இந்த ஹீரோயின்ஸ் பயங்கரமாக இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட லவ் வந்திருக்கான்னு கேட்டு நான் டீசெண்டாக நான் சொன்னோம் வந்திருக்கு இத்தனை வந்திருக்குன்னு சொன்னோம். எனக்கு வந்ததே இல்லை, நிஜமாக எனக்கு வந்தது இல்லை, ஜென்யூன்லி வந்தது இல்லை. ப்ராமிஸாக எனக்கு அவ்வளோ ப்ரப்போசல்ஸாக வந்ததே இல்லை, இல்லை நிஜமாக வந்தது இல்லை. ஒருவேளை உங்கள் கமிட்டட் நினச்சிப்போங்களா? அந்த அழகாக இருக்கிற கேள்வியே என் பக்கம் திரும்புது. சரி, அவங்க கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க கிட்டே கேட்குறேன். சரி, வந்து நீங்கள் உங்களோட பார்வையில் லவ் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அன்பு, அஃபெக்ஷன், அவ்வளோதான். சயின்டிஸ்ட் கிட்ட தானே நீங்கள்? ஆமாம். ஓகே, அப்போ நீங்கள் நல்ல எழுத்து சொல்லணும். இல்லை, லவ்வுக்கான அர்த்தம் என்ன? அன்பு தான். நீங்கள் சொல்லுங்கள், லவ்வுக்கான அர்த்தம் என்ன? லவ்னா வந்து அது ஒரு காதல், ஒரு பொண்ணு இல்லை, லவ்னா தமிழில் காதல் தான், அதுக்கான அர்த்தம். அதுக்கான அர்த்தம் எப்படின்னா வந்து
நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு உங்கள் மேலே எனக்கு பிடிச்சிருக்க ஒரு சாஃப்ட் கார்னர் வருது, அவ்வளோதான் அதான் அளவு. அன்பிருக்கா? ஆ ஓகே, பிடிச்சிருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ். இது உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து இந்த இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனா வந்து ஒர்க் அவுட், இந்த ட்ரெஸ் போட்டு போனா வந்து, அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன அது என்ன மேட்டர், என்னன்னா எனக்கும் தெரியல, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன். அதாவது பிளாக் ட்ரெஸ் போட்டா வந்து பிரேக்அப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரெட் போட்டா. இப்போ நீங்க இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்றீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ரெண்டு அந்த பிங்க் போட்டா ஐ மீன் வாட் இஸ் கோயிங் டு ப்ரோபோஸ் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்ன கலர் ட்ரெஸ்? இப்போதான் தெரியாதுன்னு நீங்க இவ்ளோ சொல்றீங்க. அந்த வாட்ஸ்அப்ல படிச்சிட்டு வந்தோம். என்ன இதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேராகவும் அப்படி இல்லைனா வந்து தனித்தனியாகவும் வந்து எனக்கு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் படத்தில் அந்த சாங்கை மட்டும் எங்களுக்காக உங்களுக்கு பாடி பண்ணணும். அவங்க பாடுவாங்க? இல்லை இல்லை இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ், எது வேணாம், நாங்கள் செக்மெண்ட் விளையாடுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அது அப்புறம் அன்பே கொடுப்பாங்க. ஐயோ எதுவுமே வேணாம், எதுக்குங்க, நாங்கள் நடிகர் இருந்தாலும் பாட்டு எங்களுக்கு மனசாட்சியோட கேட்கணும். நல்லா போயிட்டு இருக்க படம், நல்ல பாட்டு, நம்ம ஏன் கெடுக்கணும் பாட்டை, நம்ம கெடுக்கணும் அந்த பாட்டை அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படி பெருசா எதுவும் கிடையாது.